ப்ரீவியஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஹெச்ஜிஜி அப்படி இங்கிலீஷ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிளாஸஸ் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதில் நம்ம இப்போ பார்க்க போகிற கிளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா ஷெல்லியோடைய எ டிஃபென்ஸ் ஆஃப் போயட்ரி. ஸோ எ டிஃபென்ஸ் ஆஃப் போயட்ரி இந்த பீசஸ் தான் நம்ம வந்து நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி உங்களுக்கு சென்ட் பண்ணியிருப்பேன். ஸோ பிடிஎஃபாக இருந்தாச்சுனாலும் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ஸோ இதை கையில் வச்சுக்கோங்க. ஸோ வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் லிசன் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சப்போஸ் உங்களுக்கு யாருக்குன்னா இதே மாதிரி மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு வேணும், நீங்கள் யாருன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, ஸோ கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் இருக்குது, அந்த ஃபீஸ் டீட்டெயில் இல்லைன்னா ஸோ என்னுடைய ஃபோன் நம்பர் இங்கே நான் கொடுத்துருக்கேன். ஸோ டைரெக்டாக நீங்கள் கால் பண்ணியும் ஸோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் பற்றியோ இல்லை இந்த மெட்டீரியல்ஸ் நீங்கள் எப்படி வாங்குறதுன்ற டீட்டெயில்ஸ் மொத்தத்தையும் நீங்கள் என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், ஸோ ஷெல்லி வந்து பார்த்திங்கன்னா டிஃபென்ஸ் ஆஃப் போயிட்ரி எப்போ வந்து பப்ளிஷ் பண்ணுறாரு அப்படின்னா 1821 வந்து பப்ளிஷ் பண்ணுறாரு. ஸோ இந்த பப்ளிஷ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இறந்துட்டு இருப்பார். ஸோ இந்த இந்த ஒரு ஒர்க்கை வந்து பார்த்திங்கன்னா அவர் பப்ளிஷ் பண்ணியிருக்க மாட்டார், அவர் இறந்த பிறகு ஸோ அவங்க வேறு ஒருத்தர் தான் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த என்ன விஷயத்த சொல்கிறாங்க அப்படின்னா, ரெஸ்பான்ஸ் டு தாமஸ் லவ் பீகாக். ஸோ தாமஸ் லவ் பீகாக் அப்படின்ற ஒரு பர்சன்ஸ் வந்து இருக்கார், அவர் வந்து ஒரு ஆத்தர். அவர் வந்து யார் அப்படின்னா ஷெல்லியோட ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க் எழுதுறாரு, 4 ஏஜஸ் ஆஃப் போயட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒர்க்கை எழுதுறாரு. அந்த ஒர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா 1820 வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஒர்க்குக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு ரிப்ளை பண்ணுற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஷெல்லி வந்து டிஃபென்ஸ் ஆஃப் போயட்ரி வந்து எழுதியிருப்பாரு. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஷெல்லி என்னென்ன விஷயத்தை டிஃபெண்ட் பண்ணுறாரு போயட்ரி அப்படின்றத நம்ம வந்து லேட்டராக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தாமஸ் லவ் பீகாக். ஸோ இவர் வந்து இந்த 4 ஏஜஸ் ஆஃப் போயட்ரியில் என்னென்ன விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணியிருக்காரு அப்படின்றத நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த 4 ஏஜஸ் ஆஃப் போயட்ரி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அயன் ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு டிவைட் பண்ணுறாரு. அயன் ஏஜ்ன்றத பொறுத்த வரைக்கும் என்னென்னா எவ்ரி திங் இஸ் குரூட் அண்ட் அன்டியூட்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம். ஸோ இதை வந்து மேபி கொஷின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் இது வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் வந்து என்ன பண்ணிங்க அப்படின்னா, ஸோ நான் ஆல்ரெடி நம்ம மெட்டீரியல்ஸ்லேயே அனலைன் பண்ணி வச்சுட்ருப்பேன் எல்லாமே. ஸோ உங்களுக்கு எதனா எக்ஸ்ட்ராவாக வந்து நீங்கள் எதனா எழுதணும்னு வச்சிங்கன்னா ஸோ மெட்டீரியல்ஸ்லேயே நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா ரிவிஷன் அப்போ அதை பார்க்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்னது அப்படின்னா எவ்ரி திங் இஸ் க்ரூட் அண்ட் அன்டியூட்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஏஜை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது ஒரு ஒரு இன்ஃபேன்சி ஏஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ஃபேன்சி ஏஜ் அப்படிங்கும் போது குழந்தை அப்படின்ற மாதிரியான ஒரு ஏஜஸ்ஸாக வந்து பிரிக்கிறாங்க. இதில் வந்து சம் ப்ரிமிட்டிவ் மெடிக்கல் மெடிக்கல் ஃபோக் பேலட் ரொமான்சஸ் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அயன் ஏஜுக்கு கீழே வரும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த மெட்டீரியல்ஸில் தந்துருந்தேன். ஸோ நீங்கள் அதை கொஞ்சம் ரீட் பண்ணி பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு, த ஏஜ் ஆஃப் கோல்டு. ஸோ ஏஜ் ஆஃப் கோல்டை பொறுத்த வரைக்கும் நேச்சுரல் ஜீனியஸ் இஸ் த ஃபுல் ப்ளவுன். ஸோ அந்த டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஜீனியஸ் அதிகமாக வந்து இருந்த ஒரு ஏஜ் வந்து எதை வந்து சொல்கிறார் அப்படின்னா ஏஜ் ஆஃப் கோல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக என்னென்ன மாதிரியான விஷயங்கள் வந்தது அப்படின்னா நிறைய எஃபிக் போயம் நிறைய வந்துச்சு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ட்ராஜிக் ஃபார்ம் ஆஃப் ஃபிஃப்த் செஞ்சுரி. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்ததுன்றாங்க. இன்னொன்று த ஏஜ் ஆஃப் கோல்டை பொறுத்த வரைக்கும் என்னது அப்படின்னா யூத் ஏஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து இன்ஃபேன்சி ஏஜ்னு சொன்ன மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூத் ஏஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஏஜ் ஆஃப் சில்வர். ஸோ ஏஜ் ஆஃப் சில்வரை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே வந்து லக்ஸூரியன்ட் growth of imagination. ஸோ அந்த டைமில் இமேஜினேஷன் எப்படி இருந்திருக்குது அப்படின்னா ரொம்பவே லக்ஸூரியஸாகவும் நிறைய க்ரோத் லெவல் அதிகமாக இருந்திருக்குதுன்னு சொல்கிறாங்க. எப்போ அப்படின்னா சில்வர் ஏஜ். ஸோ இந்த ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா மேபி மிடில் ஏஜ்னு டிஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ லாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் ஆஃப் பிராஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா போயட்ரி ரிட்டன் டு அன் ஆர்டிஃபிஷியல் சிம்பிளிசிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஏஜை பொறுத்த வரைக்கும் போயட்ரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஆர்டிஃபிஷியல் சிம்பிளிசிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரை சொல்கிறது அப்படின்னா தாமஸ் லவ் பீகாக். ஸோ இவனுடைய அந்த 4 ஏஜஸ் ஆஃப் போயட்ரியோட ஒரு ஷார்ட் இன்ட்ரடக்ஷன்ஸ் நம்ம வந்து அது கொடுக்குறோம். ஸோ
ஸோ இந்த நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்லப்படும் அப்படின்னா இது வந்து என்ன மாதிரி டிஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா செகண்ட் சைல்டுஹுட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் ஓல்ட் ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிக்கல் பீரியடே ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளைன் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீரியடை வந்து சொல்கிறாங்க. த ஏஜ் ஆஃப் இதில் யார் யார் வந்து போயிட்டு வந்து டிஸ்கிரைப் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா பேர்ட்ஸ்வர்த், ஸ்காட், அப்புறம் பைரன், இன்னும் ஒரு சில போயட்ஸ். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெட்டீரியல்ஸ்லேருந்து நான் எழுதி ஸோ டைப் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பீகாக்கோடைய என்னென்ன விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன விஷயத்த சொல்லுவாங்க அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பீகாக் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன விஷயத்தை சொல்லுறாரு அப்படின்னா ஸோ நம்ம சொசைட்டியை பற்றி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிஸ்கிரைப் பண்ணுறது நம்ம சொசைட்டி வந்து எப்படி இருக்கு அப்படின்னா சிவிலைசேஷனில் ரொம்பவே வந்து அட்வான்ஸ் லெவலில் இருக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் அப்படி சொல்கிறாரு. நெக்ஸ்ட் போயட்ரி வந்துன்றது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் டிக்ளைன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ போயட்ரி வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி வந்து லவ் தாமஸ் லவ் பீக்கர் அவர் சொல்கிறாரு. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இதெல்லாம் படிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ஆஃப் டைம். ஸோ இது வந்து அவர் இன்டெலிஜென்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேஸ்ட் பண்ணுற ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னான்றது போயட்ரியை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட்டு பெட்டர் spend in the time better in the study of natural and social science. So better வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு போயட்ரியை படிச்சுட்டு இருக்கிறது பதிலாக இல்லை ஒரு போயட்ரி வந்து எழுதி மற்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சிவிலைஸ்டு பர்சனாக மாற்றுறதுக்கு பதிலாக என்ன விஷயத்தை நீங்கள் படிக்கணும் அப்படின்னா உங்களுடைய டைம் வந்து ஒரு ஸ்டடி. ஸோ என்ன மாதிரியான ஸ்டடிஸ் அப்படின்னா நேச்சுரல் ஸ்டடிஸை பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் போய் சோசியல் சயின்ஸை படிங்க அந்த மாதிரியான விஷயங்களை வந்து கற்றுக்கோங்க. ஸோ ஏன்னா வந்து சொசைட்டியில் நீங்கள் வாழணும் அப்படின்னா ஸோ சோசியல் சயின்ஸ் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். ஸோ நீங்கள் அதை போய் நீங்கள் ஸ்டடிஸ் பண்ணலாம் இல்லைனா நேச்சுரல் தான் நம்மளை சுற்றி எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் அதை போய் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு இம்பார்ட்டண்ட்டாக ஒரு பாயிண்ட் சொல்கிறது என்ன அப்படின்னா போயட்ரி நெவர் அப்படின்னு சொல்லுது. ஸோ என்ன விஷயத்தை சொல்கிறார் அப்படின்னா டூ மச் இன் அ சிவிலைஸ்டு சொசைட்டி. ஒரு போயட்ரி எப்போவுமே இந்த சொசைட்டியை ஒரு சிவிலைஸ்டு சொசைட்டியாக மாற்றாது அப்படின்னு சொல்கிறார். ஒரு போயட்ரி மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சிவிலைசேஷனும் மாற்றிட முடியாது. அதனால் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு விஷயத்தை நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இவ்வளோ நேரம் பார்த்தது ஜஸ்ட் தாமஸ் பீகாக்கோடைய பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் தான் நம்ம பார்த்துருக்கோம். இப்போது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஷெல்லி வந்து அவருடைய டிஃபென்ஸ் ஆஃப் போயிட்ரியில் அவர் என்னென்ன போயிட்ரிக்கு டிஃபெண்ட் பண்ணுறாரு அப்படின்ற விஷயத்தை ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தாமஸ் பீகாக்கோடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம வந்து பார்த்துட்டு இருந்திருப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷெல்லி வந்து எப்படி எப்படிலாம் டிஃபென்ஸ் பண்ணுறாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்ரி அப்படின்றது எசென்ஷியல் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ போயிட்ரி வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எவ்ரி ஒன் லைஃப் அப்படின்னு ஃபஸ்ட்டு விஷயத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டூ கிளாஸஸ் ஆஃப் மென்டல் ஆக்ஷன் அப்படின்றது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அது என்னது அப்படின்னா ஒன்று வந்து ஸோ ரீசன் இன்னொன்று இமேஜினேஷன். ஸோ ரீசன் அப்படின்னும் போது ஸோ மேபி இதில் வந்து நிறைய கொஷின்ஸ் வந்துட்டு தான் இருக்குது. ஸோ ரீசன்ன்றதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அனாலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இமேஜினேஷன் அப்படின்றது என்னென்னா சிந்தட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னுமே வந்து நிறைய விஷயம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரீசன் இமேஜினேஷனை பற்றி நான் உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருப்பேன், நான் எக்ஸ்பீரியன்ஸ் தனியாகவே கொடுத்துருப்பேன். ஸோ ரீசன்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மேபி இதை வந்து ரீசன் அப்படின்னும் போது ஒரு குவான்டிட்டிஸ் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று இமேஜினேஷனை பொறுத்த வரைக்கும் ஸோ நம்மளுடைய பர்செப்ஷன். ஸோ நம்ம என்ன ஒரு பொருளை பார்த்துட்டு நம்ம என்னென்ன மாதிரியான திங்கிங் பண்ணுறோம் ஸோ நம்மளுடைய பர்செப்ஷன் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நம்ம வந்து இமேஜினேஷனில் கொண்டு வருவோம். ஸோ ரீசன்ன்றதை பொறுத்த வரைக்கும் ஒரு பொருளை பார்த்துட்டு நம்ம பர்செப்ஷனில் கொண்டு வரது எப்படி நம்ம கொண்டு வருவோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்மளுக்குள்ளே இருக்கும். ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரீசன்ஸை கொண்டு வர முடியும் அப்படின்ற விஷயத்தை நம்ம வந்து சொல்லிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீசன் ரெஸ்பெக்ட் த டிஃப்ரென்ஸ். ஸோ ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கும். ஆனால் இமேஜினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணோம் அப்படின்னா நிறைய சிமிலாரிட்டிஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எடுத்து சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு ரீசன்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் ஏஜென்ட் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்னுமே வந்து நிறைய விஷயம் சொல்லணும் அப்படின்னா ரீசன்ஸ்
ஸோ ரீசன்ஸ் இமேஜினேஷன்ஸை பற்றி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் அதில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு சில விஷயங்களை நான் இப்போ சொல்லியிருக்கேன். ஸோ எல்லாமே வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் நம்ம வந்து மென்ஷன் பண்ணி நம்ம பாயிண்ட் பாயிண்ட் வச்சு கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு அனாலிட்டிக்ஸ் அப்படின்னா நம்ம வந்து ஒரு சிம்பிளாக நம்ம எதை சொல்லலாம் அப்படின்னா நம்மளை வந்து திங்கிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். சிந்தட்டிக்ஸ் அப்படின்னும் போது என்னது அப்படின்னா மேக்கிங் ப்ராசஸ். ஸோ இது வந்து மேக்கிங் ப்ராசஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா திங்கிங் ப்ராசஸ் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் ஸ்ட்ரெயிட்டாகவே. அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா போயட்ரி அப்படின்றது மே பி டிஃபைன் டு பி த எக்ஸ்பிரஷன் ஆஃப் த இமேஜினேஷன். ஸோ போயட்ரின்றத எப்படி வந்து டிஃபைன் பண்ணலாம் அப்படின்றத ஷெல்லி வந்து சொல்கிறாரு, த எக்ஸ்பிரஷன் ஆஃப் த இமேஜினேஷன். ஸோ ஒரு எக்ஸ்பிரஷன் இமேஜினேஷனில் கொண்டு வர்றது அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போயட்ரி அப்படின்றது இவருடைய இமேஜினேஷன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹேரிவரியன்ஸ் லயர் அப்படின்ற ஒரு வேர்ட் நம்ம கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா என்னதுன்னா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், இன்ஸ்ட்ருமெண்ட் நேம் தான் நம்ம வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னா இந்த ஒரு ஒர்க்கில் வந்து இதை வந்து ஒரு ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸாக கொடுத்துருக்காங்க. இது வந்து எதுக்காக நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, ஸோ ஒரு மேன் அப்படின்ற வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னா சீரியஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் அண்டு இன்டர்னல் இம்ப்ரெஷன்ஸ். ஸோ இன்டர்னலாக இருக்கும் எக்ஸ்டர்னலாக இருக்கும். ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா அவன் மைண்டுக்குள்ளே டிரைவிங் பண்ணுறது தான் என்னது அப்படின்னா ஒரு ஒரு மேன் அப்படின்றது ஒரு மேனுடைய இமேஜினேஷன். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா எதுவும் வந்து கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஒரு திங்ஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கூட கம்பேர் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஒரு போயம் அப்படின்றது இமேஜ் ஆஃப் லைஃப் எக்ஸ்பிரஷன் இன் த எட்டர்னல் ட்ரூத். ஸோ எட்டர்னல் ட்ரூத் அப்படின்னும் போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு போயம் வந்து எந்த மாதிரியான விஷயம் இருக்கும் அப்படின்னா இமேஜஸ். ஸோ போயம்னாலே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு இமேஜஸ் தான் கிரியேட் பண்ணி நம்மளுக்கு கொடுக்கணும். அது எந்த மாதிரியான இமேஜஸ் அப்படின்னா ஒரு லைஃப் எக்ஸ்பிரஷனுடைய இமேஜஸாக இருக்கும். அதுவும் இல்லாமல் ஸோ எட்டர்னல் ட்ரூத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணோம். எட்டர்னல் ட்ரூத் அப்படின்னும் போது ஒவ்வொரு விஷயமும் வந்து பார்த்திங்கன்னா யூனிவர்சல் ட்ரூத்தாக இருக்கும். ஸோ நம்ம லைஃப்பில் ஒரு முழுமையான டெய்லி நடக்கிற ஆர்டினரி லைஃப்பாக இருக்கட்டும் இல்லை எவ்ரிடே லைஃப்பில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரியான உண்மை விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வர்றது எது அப்படின்னா ஒரு போயமாக இருக்கும். ஸோ போயட்ரி அப்படின்றது என்ன அப்படின்னா இட்ஸ் அ யூனிவர்சல் சென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ போயட்ரின்றது யூனிவர்சல் சென்ஸ். இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய க்ரியேட்டிவ் திங்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஒரு போயட் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு போயட்டு என்ன மாதிரிலாம் மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னா ஒரு லாங்குவேஜுக்கு ஓனர்னு சொல்லி சொல்லிக்கலாம் இல்லை அப்படின்னா ஆத்தர் ஆஃப் லாங்குவேஜ். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் போயமுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அவருடைய லாங்குவேஜ் எழுதும்போது ஸோ அவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆத்தர் ஆஃப் லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் இல்லை அப்படின்னா இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் லா, அப்புறம் ரெகனைசேஷன் ஆஃப் சிவில் சிட்டிஸ், அப்புறம் ஃபவுண்டர் ஆஃப் ரிலீஜியன், இன்வென்ஷன் ஆஃப் ஆர்ட் ஆஃப் லைஃப், அப்புறம் ரிஃப்ளெக்ட் த ஐடியல் ஆர்டர். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயத்த வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணலாம் யார் அப்படின்னா ஸோ ஒரு போயட்ரி அப்படின்றது. ஸோ நெக்ஸ்ட்டு இன்னும் ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மெட்டீரியல்ஸில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து ஒரு சிலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் ஓவராக நான் அப்படி நான் சொல்லியிருந்தேன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் எது இருக்குது அப்படின்னா ஸ்டோரிக்கும் போயமுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறாங்க. ஸோ அது என்ன மாதிரியான டிஃப்ரென்ஷியேட் அப்படின்றது என்னென்னா ஒரு ஸ்டோரி அப்படின்றது இட்ஸ் அ கேட்டலாக் அப்படின்றாங்க. ஸோ கேட்டலாக் அப்படின்றது அரேஞ்சிங். ஸோ ஃபேக்டுவல் திங்ஸை வந்து பார்த்திங்கன்னா எப்பப்போ நடந்தது ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீக்வன்ஸ் மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரி அப்படின்றாங்க. ஒரு செகண்ட் ஈவெண்ட் ஸோ எந்தெந்த தேதியில் நடந்துச்சு அப்படின்றத நம்ம வந்து வரிசையாக சொல்லிகிட்ருப்போம். ஸோ தட் இஸ் கேட்டலாக் பீங்ஸில் நம்ம சொல்லியிருப்போம். இது வந்து ஸ்டோரி அப்படின்றாங்க. இதே வந்து போயம் அப்படின்னா க்ரியேஷன் ஆஃப் ஆக்ஷன். ஸோ நம்மளே வந்து பார்த்திங்கன்னா நடந்தே இருக்காது ஒரு போயமை பொறுத்தவரைக்கும். ஸோ புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிற மாதிரி ஒரு க்ரியேஷன்ஸ் பண்ணுவாங்க. தட் இஸ் கால்ட் க்ரியேட்டிவிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இல்லை அப்படின்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான யூனிவர்சல் ஆக்ஷன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பாயிண்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா சம் கிரேட் ஹிஸ்டாரியன்ஸ் பற்றி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்களை நம்ம இதில் கொடுத்துருக்கோம். அவங்களாம் எதுக்காக நம்ம இதில் வந்து மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் வித் லிவிங் இமேஜஸ். ஸோ மோஸ்ட்லி அவங்களுடைய சப்ஜெக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா லிவிங் இமேஜஸ் பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த ரைட்டர்ஸுடைய நேம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதுவரை நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு போயட்ரி அப்படின்றது ஒரு ரெக்கார்ட் ஆஃப் தி பெஸ்ட் அண்ட் ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் அப்படின்றாங்க. ஸோ போயட்ரி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் அண்ட் ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் ஆஃப்
ஹாப்பியஸ்ட் அண்ட் பெஸ்ட் மைண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நிறைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கொட்டேஷன்ஸ் நம்ம வந்து இதில் மார்க் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ போயிட்ரி டர்ன் ஆல் திங்ஸ் டு பி லவ்லினஸ் சேம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்ரி அப்படின்றது ஆல் திங்ஸ் டு லவ்லினஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சேம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொட்டேஷன்ஸ் நம்ம லைன்ஸ்லேருந்து நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கோம். ஒரு சில விஷயம் இன்னொன்று என்ன இருக்குது அப்படின்னா போயிட்ரி க்ரோஸ் less relevant as a society advances, romantic poetry is a barbaric and childish. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து சொல்றது அப்படின்னா பீகாக் உடைய தாட். ஸோ இது ரெண்டு இம்பார்ட்டன்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பீகாக் ஆகிய ரெண்டு விஷயத்த வந்து டிபெண்ட் பண்ணுறது என்னது அப்படின்னா இப்போ போயிட்ரின்றது க்ரோ லெஸ் ரிலவெண்ட் ஆஸ் அ சொசைட்டி அட்வான்சஸ். இது ஏற்கனவே நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருப்போம். ப்ளஸ் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ரொமான்டிக் போயிட்ரி இஸ் அ பார்பாரிக் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தாறுமாராக எழுதுறவங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே வந்து சைல்டிஷாக வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருப்பாங்க போயம்ஸ் எல்லாம். யார் அப்படின்னா இந்த ரொமான்டிக் போயிட்ரி பீப்புள்ஸ். ஸோ ரொமான்டிக் போயிட்ரி பீப்புள்ஸ் யார் யாருன்னு தெரியும் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஷெல்லி என்ன விஷயத்த என்ன சொல்கிறார் அப்படின்னா போயிட்ரி ஆஸ் அ பவர் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஆப்போசிட்டாக ஷெல்லி வந்து டிஃபெண்ட் பண்ணுற போயிட்ரின்றது பவர் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா தேவையான பவர் இருக்கணும் அப்படின்றாங்க. இமேஜினிங் நியூ காம்பினேஷன் ஆஃப் தாட். ஸோ ஒரு லைன்ஸை படிச்சுட்டா மட்டும் போதாது, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்குன்னு ஒரு பவர் தேவைப்படுது. அது மட்டும் இல்லாமல் இமேஜின் நியூ காம்பினேஷன். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து படிக்கும்போது ஒரு பாயிண்ட் படிக்கும்போது உங்களுடைய தாட் நிறைய அதுக்குள்ளே கொண்டு போகணும் அந்த மாதிரியான விஷயத்தையும் வந்து சொல்ல வர்றாரு. இட்ஸ் ஆல் த சோர்சஸ் ஆஃப் ஆல் லாங்குவேஜ் அண்ட் ப்ராசஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா போயட்ஸ் கிரியேட் அ நியூ ஃபார்ம் ஆஃப் ஒப்பீனியன் ஆக்ஷன் தட் எனபிள் சொசைட்டி ப்ராசஸ். ஸோ நிறைய வந்து பார்த்தீங்கன்னா போயட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது புது விஷயங்கள் வந்து கொண்டு வந்து தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஷெல்லி வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணுறாரு போயட்டுக்காக. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைன்ஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஃபென்ஸ் ஆஃப் போயட்ரிலேருந்து எடுத்துருக்கோம். ஸோ மேபி இந்த க்வெஸ்சன்ஸ் ரைஸ் பண்ணலாம். என்னது அப்படின்னா போயட்ஸ் ஆர் த அன்அக்னாலஜ்டு லெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் தி வேர்ல்டு. ஸோ இந்த க்வெஸ்சன்ஸ் நிறைய வாட்டி வந்து பார்த்திங்கன்னா நெட் எக்ஸாம்பிள் கேட்டுட்ருக்காங்க. இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பி எக்ஸாம்பிள் கேட்கல. மேபி திஸ் டைம் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அகைன் நான் என்ன சொல்கிறேன், ஷெல்லி டிக்ளர்ஸ் போயட்ஸ் ஆர் அன்அக்னாலஜ்ட் லெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் தி வேர்ல்ட் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ரிமைனிங்ஸ் நிறைய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்லாத விஷயம் எல்லாமே இந்த டெக்ஸ்டில் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் எப்போ வந்தாலும் என்னுடைய வீடியோஸ் பார்க்கும்போது என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபஸ்ட் இந்த டெக்ஸ்ட் நீங்கள் கையில் எடுத்து வச்சுட்டு நீங்கள் வந்து வீடியோஸ் ரிசீவ் பண்ணீங்க அப்படின்னா ஸோ நிறைய அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் நிறைய உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு வேறு எதனா டவுட் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை எனக்கு வந்து பர்சனலாக என்னுடைய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் எஸ்எம்எஸ் பண்ணலாம். ஸோ நான் ரிப்ளை பண்ணுவேன். தேங்க்யூ.